வணக்கம் செய்திகளுக்காக ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கோவிட் தொற்றை தடுக்க இந்தியாவுடன் இணைந்து செயல்பட இரு நாடுகளும் முடிவு நாட்டில் கோவிட் தொற்று பரவல் விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது மத்திய சுகாதாரத்துறை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று பேருக்கு நோய் தொற்று இந்திய உணவுக் கழகங்களில் உபரியாக உள்ள அரிசியை கொண்டு ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு முடிவு தமிழகத்தில் கோவிட் சமூக பரவலாக மாறவில்லை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் கோவிட் தொற்று பரவல் குறித்து எந்த தகவலையும் மறைக்கவில்லை அமெரிக்காவுக்கு உலக சுகாதார அமைப்பு பதில் கச்சா எண்ணெய் விலை பூஜ்ஜியத்திற்கு கீழே குறைந்தது வாங்குவோருக்கு பணம் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட உற்பத்தி நிறுவனங்கள் கொரோனா தொற்று எதிரொலி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை இரண்டு மாதத்திற்கு ஒத்திவைத்தது அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்று உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில நாட்களாக உலக தலைவர்களுடன் விவாதித்து வருகிறார் நேற்று ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் உள்ள கோவிட் தொற்று நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை கொண்ட நாடுகள் என்றும் பிரதமர் கூறினார் பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வருவதை நினைவு கூர்ந்த பிரதமர் அதேபோல் உலகை அச்சுறுத்தும் கோவிட் தொற்றை எதிர்த்து இணைந்து போராடுவோம் என்று பிரதமர் கூறினார் பிரதமரின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி கோவிட் தொற்றை தடுக்க ஹைட்ராக்சிக் குளோரோகுயின் பாராசிட்டமால் மாத்திரைகள் மற்றும் எழுபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஆகியவற்றை ஆப்கனுக்கு வழங்க இந்தியா முன்வந்ததற்கு ஆப்கன் மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் டன் கோதுமை ஓரிரு நாளில் ஆப்கன் சென்றடையுள்ளது இதேபோல் பிரதமர் நேற்று மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோவிட் தற்போதைய நிலவரம் குறித்தும் அதனால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்திற்கு எழுந்துள்ள சவால்களை கேட்டறிந்தார் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவுக்கு எப்போதுமே சிறப்பான இடத்தை இந்தியா வழங்கி வருவதாகவும் கோவிட் என்ற பொதுவான எதிரியை எதிர்த்து இணைந்து போராட இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுப்பெற வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடல் வழியாக மிக நெருக்கமான நாடாக உள்ள மாலத்தீவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவுகரம் நீட்டும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை மூன்றரை நாட்களில் இரண்டு மடங்காக உயர்ந்து வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கையை அடைய ஏழரை நாட்கள் ஆவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று பேருக்கு புதிதாக நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதையடுத்து மொத்த கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறாக அதிகரித்துள்ளது என்றும் அவர்கள் கூறினர் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு நோயாளிகள் முழுவதுமாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது நோயாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் காலம் அதிகரித்திருப்பது ஊட்டுவதாக அமைந்துள்ளது மகாராஷ்டிராவில் நான்காயிரத்து இருநூற்று மூன்று பேரும் தில்லியில் இரண்டாயிரத்து மூன்று பேரும் குஜராத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தைந்து பேரும் ராஜஸ்தானில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் மிக குறைந்த அளவிலேயே பாதிப்பு உள்ளது ஊரடங்கு உத்தரவு வழிகாட்டுதல்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக மே மாதம் மூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவிலிருந்து சில தொழில்களுக்கு நிபந்தனைகளுடன் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதர அம்சங்களில் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்படாதவற்றில் கட்டுப்பாடு விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு உத்தரவின் கட்டுப்பாடு எந்த விதத்திலும் குறையாமல் இருக்க அனைத்து அதிகாரிகளும் மிகுந்த விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளாா் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நிலைமையை நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்குழு அவ்வப்போது மாநிலங்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் தனிநபர் இடைவெளியை பராமரித்தல் சுகாதாரத்துறைக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ளுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் நிவாரண முகாம்களில் உள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலைமையை ஆராய்தல் உள்ளிட்ட பணிகளில் இந்த குழுக்கள் கவனம் செலுத்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் காலத்தில் வேளாண் சாகுபடி பரப்பளவு முப்பத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த விட இந்த ஆண்டு நெல் சாகுபடி கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள போதிலும் வேளாண் சார்ந்த பணிகளுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுதில்லியில் அத்துறையின் அதிகாரி ஒருவர் கூறினார் இந்நிலையில் விவசாயிகளுக்கான பிரதமரின் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை எட்டு கோடியே எண்பத்தொன்பது லட்சம் விவசாயிகளுக்கு பதினேழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் கீழ் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு உணவு தானியங்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு லட்சத்து ஏழாயிரம் மெட்ரிக் டன் பருப்பு வகைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஊரடங்கு காலத்தில் மாணவர்கள் அனைவரும் வீட்டிலேயே இருப்பதால் அவர்களுக்காக மத்திய அரசு ஆன்லைன் கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நேற்று புதுதில்லியில் ஆன்லைன் கல்வி வழங்கும் ஸ்வயம் வலைதளத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதேபோல் நாடு முழுவதும் ரெண்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள் வாயிலாக பிரபா என்ற பெயரில் ஒலிபரப்பப்படும் கல்வி நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் அதிலுள்ள முன்னேற்றம் தொடர்பாகவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தாா் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய இந்த இரண்டு ஆன்லைன் பாடத்திட்டங்களுக்கு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் நாளுக்கு நாள் வலைதளத்திற்கு வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் தற்போதுள்ள ஸ்வயம் வலைதளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பாடங்கள் கிடைக்கின்றன இந்த வலைதளம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் இதேபோல் இந்த வலைதளத்தில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரம் பாடங்களும் கல்வி தொடர்பான அறுபதாயிரம் பிரபா வீடியோக்களும் பத்து மாநில மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதனால் மேலும் கூடுதலான மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஆன்லைன் பொறியியல் படிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் அதற்கான பாடங்கள் முதலில் மொழிபெயர்க்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்தவுடன் இந்த பாடத்திட்டங்கள் அனைத்தும் குறுகிய காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டு வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் மும்பையில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார் மும்பையில் பத்திரிகையாளர்களுக்கு நூற்று எழுபத்தோரு பேருக்கு கோவிட் தொற்றுக்கான பரிசோதனை செய்யப்பட்டபோது ஐம்பத்து மூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் இதையடுத்து அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் எனவே பத்திரிகையாளர்கள் தங்களது பணியை மேற்கொள்ளும்போது கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்திரிகையாளர்களுக்கு செய்து தருமாறு அனைத்து நாளிதழ்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சென்னையில் இரண்டு பத்திரிகையாளர்கள் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்திய உணவுக் கழக கிடங்குகளில் உபரியாக உள்ள அரிசியை ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் பெட்ரோலியில் கலக்க எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உயிரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கையின்படி எதிர்பார்த்ததை விட உணவு தானியம் அதிகமாக கிடைக்கும் போது அந்த தானியங்களை கொண்டு தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் அனுமதியுடன் எத்தனாளாக மாற்ற அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் கூட்டத்தில் இந்திய உணவு கழகத்திடமிருந்து உபரி அரிசியை பெற்று ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இதேபோல் பெட்ரோலில் கலப்பதற்கு எத்தனாளாக அவற்றை மாற்றவும் அனுமதி அளிக்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் உணவகங்கள் மற்றும் வாகனங்களை பழுதுபார்க்கும் கடைகளின் பட்டியலை மத்திய நெடுஞ்சாலை ஆணையம் தனது வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்றை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய பணிகளுக்காக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த வசதியை மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளது மேலும் சாலையோர உணவு விடுதிகள் வாகனங்களை பழுது பார்க்கும் கடைகள் குறித்த விவரங்களை வாகன ஓட்டிகள் பெற ஏதுவாக நாடு தழுவிய ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று என்ற தொலைபேசி எண்ணையும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் கோவிட் தொற்று குறித்து நேரில் ஆராய மத்திய குழுவை அம்மாநிலத்திற்கு மத்திய அரசு அனுப்பி வைத்ததற்கு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிருப்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கோவிட் தொற்றை தடுக்க மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை குறைத்து மதிப்பிடும் வகையிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் வகையிலும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசுக்கு தெரிவிக்காமலேயே மத்திய குழுவை அனுப்பி வைத்தது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளாா் இந்நிலையில் நேற்று கொல்கத்தா சென்ற மத்திய குழு கோவிட் தொற்று அதிகமாக உள்ள ஜல்பைகுரி மாவட்டத்தில் ஆய்வு செய்தது மும்பை புனே இந்தூர் ஜெய்ப்பூர் கொல்கத்தா மற்றும் மேற்குவங்கத்தில் இதர சில பகுதிகளில் கோவிட் தொற்று மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை முன்னதாக தெரிவித்திருந்தது தமிழ்நாட்டில் கோவிட் தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மேலும் நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று இருபதாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து நாற்பத்தாறு பேர் நேற்று வீடு திரும்பியதாக அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இத்தொற்றுக்கு இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் இதனையடுத்து மாநிலம் முழுவதும் உயிரிழப்பு பதினேழாக உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் தொன்னூற்றோரு சதவீதம் சென்றடைந்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட பொருட்களை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கும் பணி தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி சர்க்கரை உள்ளிட்டவை வழங்கும் பணி ஒன்று புள்ளி நான்கு சதவீதமும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தாா் மே மாதத்திற்கான விலையில்லா ரேஷன் பொருட்கள் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பிறகு வழங்கப்படும் என்று காமராஜ் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் கோவிட் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒன்பது பேர்களில் நான்கு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மீதமுள்ள ஐந்து பேரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குட்பட்ட காந்தல் பகுதியில் கோவிட் கண்டறியும் அதிவிரைவு சோதனையை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரிக்கு கட்டமாக முன்னூறு அதிவிரைவு பரிசோதனை கெட்டுகளை தமிழக அரசு வழங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் அந்த பகுதியில் பணிபுரியும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதனிடையே தொற்று அதிக அளவு பாதிக்கப்பட்ட இரண்டாவது மாவட்டமான கோவையில் வைரஸ் தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள துப்புரவு சுகாதாரம் மற்றும் காவல்துறையினருக்கு தினந்தோறும் மூவாயிரம் முகக்கவசங்களை மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மகளிர் குழு தயாரித்து இலவசமாக வழங்கி வருகின்றது ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருந்தபடியே முகக்கவசம் தயாரித்து வருவதாகவும் இதற்கு இலவசமாக பயிற்சி அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பயிற்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வனிதா மணி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற பயனாளிகள் கூறுகின்றனர் மகளிர் திட்டத்தின் வழியாக எங்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்போ ஒரு முப் முப்பது பேர் அப்படி மூணாயிரம் முகக்கவசம் தினம் நாங்கள் தயாரித்து இப்போ துப்புரவு தொழிலாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அரசாங்க பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து இலவசமாக இதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்த மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் டெய்லி நூறு கவசம் தச்சு பொதுமக்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிராமத்து மக்களும் கொடுத்துட்ருக்கோம் இது எங்களுக்கு தந்த மத்திய அரசு மத்திய அரசுக்கு எங்களது நன்றி தெரிவி தெரிவித்துருக்கோம் நாங்கள் வந்து ஊரடங்கு உத்தரவு கொரோனானால ஊரடங்கு உத்தரவு போட்டுருக்குறாங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறதுனால சும்மா வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் மாநில மத்திய அரசு வந்து தையல் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால சும்மா கவசம் தைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி தைச்சிட்டுருக்குறோங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோவிட் தொற்று பரவுவதை தடுப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் ஆரஞ்ச் மண்டலத்திலிருந்து பச்சை மண்டலமாக மாறும் என்று மண்டல சிறப்பு பணிக்குழு அலுவலர் மங்கத்ராம் சர்மா தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்யாரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மங்கத்ராம் சர்மா ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய மங்கத்ராம் சர்மா மாவட்டத்தில் இதுவரை பனிரெண்டு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் புதிதாக யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று கூறினார் அடுத்த ஒரு வாரத்திற்கு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாவிட்டால் பச்சை மண்டலத்திற்கு திருவண்ணாமலை மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விதிமுறையை மீறியவர்களிடமிருந்து வாகனங்களை பறிமுதல் செய்ததில் மாநில அளவில் திருவண்ணாமலை முதலிடத்தில் இருப்பதாகவும் மங்கத்ராம் சர்மா தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு கண்காணிப்பு குழுவினர் சீல் வைத்தனர் ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து ஆய்வு செய்வதற்காக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதன்படி விருதுநகரில் கண்காணிப்பு குழுவினர் நேற்று பலசரக்கு கடை உணவகங்கள் உள்ளிட்டவற்றில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கார்பைட் கல்லை வைத்து மாம்பழங்களை பழுக்க வைத்த கடைக்கு சீல் வைத்தனர் இதேபோல் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தது சமூக இடைவெளியை பின்பற்றாதது ஆகிய காரணங்களுக்காக பல்வேறு கடைகள் சீல் வைக்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டத்தில் விரைவு பரிசோதனை கருவி மூலம் சுகாதார பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்வதை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் ஆய்வு செய்தார் குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதார பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள வயது முதிந்தவர்கள் இதர நோயாளிகள் மற்றும் அறிகுறி உள்ளோர் என தொள்ளாயிரம் பேருக்கு அதிவிரைவு பரிசோதனை கருவி மூலம் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் எல்லப்ப பேட்டை ஊராட்சியில் உள்ள காந்தி கிராமத்தில் வசிக்கும் இருநூற்று ஒன்பது இருளர் இனம் குடும்பங்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் ஆட்சியர் கூறினார் அரியலூர் மாவட்டத்தில் அத்தியாவசிய பணிகள் தவிர மற்ற துறை ஊழியர்களும் பணிக்கு திரும்பியுள்ளனா் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை அடுத்து அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு வந்தனர் கோவிட் தொற்று குறைவாக உள்ள அரியலூர் மாவட்டத்தில் மற்ற துறை அலுவலர்களும் பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டனர் இதன்படி பணியாளர்கள் முகக்கவசம் அணிந்தபடி நேற்று பணிக்கு திரும்பினர் மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றி நோய் பரவலை தடுக்க ஆதரவு தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கொரோனா வைரஸ் தொற்று உள்ள நபர் வந்த கிராமத்தில் கண்காணிப்பு குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பேக்கேப்பள்ளி கிராமத்துக்கு கோவிட் வைரஸ் தொற்று உள்ளவர் கடந்த பதினான்காம் தேதி வந்து சென்றதை அடுத்து அந்த கிராமத்தை அதிகாரிகள் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் தனிமைப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் மாவட்ட கண்காணிப்பு குழுவின் உயரதிகாரிகள் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கண்காணிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர் மக்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதுடன் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உயரதிகாரிகளுக்கு அவர்கள் அறிவுறுத்தினர் சென்னையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்த மருத்துவரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் கோவிட் தொற்று காரணமாக நரம்பியல் நிபுணர் உயிரிழந்தார் அவரது உடலை அடக்கம் செய்ய கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மயானத்திற்கு கொண்டு சென்றபோது உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தாக்குதல் நடத்தினர் இதுகுறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சத்யநாராயணன் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது பலியானவர்களின் உடல்களை கையாள்வது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு விதிமுறைகளை குறிப்பிட்ட நீதிபதிகள் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் மாநகராட்சி ஆணையர் தமிழக காவல்துறை தலைவர் உள்ளிட்டோர் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர் உலக அளவில் நேற்று புதிதாக எழுபத்தி மூன்றாயிரம் பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்து எண்பதாயிரமாக உயர்ந்துள்ளது பிரிட்டன் ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் உயிரிழப்பு குறைந்து வருவதால் கட்பாடுகளை தளர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் தொற்று உலக அளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நேற்று புதிதாக இருபத்தெட்டாயிரத்து நூற்று மூன்று பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரமாகவும் உயிரிழப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினான்காகவும் உயர்ந்துள்ளது ஊரடங்கை கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனா் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது நேற்று முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த சில வாரங்களில் குறைவான உயிரிழப்பு பதிவானதாக அரசு தெரிவித்துள்ளது துருக்கியில் வரும் இருபத்தாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு முப்பத்தோரு மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார் அங்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக அதிகரித்துள்ளது பிரிட்டனில் நேற்று நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது அரசின் நடவடிக்கையால் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சிலும் நேற்று மிக குறைந்த அளவே உயிரிழப்பு பதிவாகியுள்ளது நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையின் பலனை பெற்று வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் எனினும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஜெர்மனி டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன அதே நேரம் புதிதாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிலைமை சீரடைய சில மாதங்கள் பிடிக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் நேற்று புதிதாக எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்தாக உள்ளது சிட்னி நகரில் உள்ள மூன்று கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நியூசிலாந்தில் ஊரடங்கு உத்தரவு அடுத்த வாரம் முதல் தளர்த்தப்படும் என்று பிரதமர் ஜெசிந்தா தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது வெளிநாட்டு பணியாளர்களிடம் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் வைரஸ் தொற்று பரவல் குறித்து தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனோம் தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொற்றால் அமெரிக்கா கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் உலக சுகாதார அமைப்புக்கான நிதியை நிறுத்தி உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜெனிவாவில் விளக்கமளித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனோம் நோய் பரவல் ஏற்பட்டது முதலே மிகவும் கொடுமையான இந்த தொற்றை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களும் தங்களுடன் இணைந்து பணியாற்றும் நிலையில் தாங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் இதேபோல் உலக நாடுகளுக்கும் தேவையான எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்றை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று உலக நாடுகளை அவர் கேட்டுக்கொண்டார் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபராக பொறுப்பேற்ற கோத்தபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி கலைத்து உத்தரவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலை வரும் இருபத்தை தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய தேதியை முடிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் நேற்று ஆலோசனை நடத்தியது இதில் தேர்தலை இரண்டு மாதங்கள் கழித்து ஜூன் இருபதாம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்குமாறு ராஜபக்சவை தேர்தல் ஆணையம் கொண்டது எனினும் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு தேவையில்லை என்று கோத்தபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலில் கடந்த ஓராண்டில் நாடாளுமன்றத்திற்கு மூன்று முறை தேர்தல் நடத்தப்பட்ட போதிலும் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் அரசியல் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தலைமையிலான லிஹுத் கட்சிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பென்னி கான்ஸ் தலைமையிலான ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சிக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதன்படி முதல் பதினெட்டு மாதங்களுக்கு நெதன்யாகு பதவி வகிப்பார் என்றும் அதன் பிறகு கான்ஸ் பதவி வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அவசரகால அரசை ஏற்படுத்த உள்ளதாக இரு கட்சிகளும் இணைந்து அறிவித்துள்ளன இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு பாலஸ்தீன பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளாா் இது இரண்டு நாடுகள் தீர்மானத்திற்கு முடிவு கட்டப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றின் முதன்முறையாக கச்சா எண்ணெய் விலை மைனஸ் என்ற அளவுக்கு சென்றுள்ளது கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக உலக அளவில் பல்வேறு நாடுகளும் ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளன இதன் காரணமாக பெட்ரோலியத்தின் தேவை குறைந்துள்ளது பெட்ரோலை சேமித்து வைக்க நாடுகள் விரும்பாததால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை விற்க முடியாத நிலைக்கு பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன இதனால் அமெரிக்காவில் நேற்று கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றிற்கு மைனஸ் முப்பத்தேழு டாலர் என்ற அளவுக்கு வந்துள்ளது இதன்படி கச்சா எண்ணெயை வாங்குவோருக்கு ஒரு பேரலுக்கு முப்பத்தேழு டாலர்களை உற்பத்தியாளர்கள் வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் அரசின் பாதுகாப்பு கிடங்குகளில் ஏழரை கோடி பேரல் அளவுக்கு சேமித்து வைக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளாா் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தேழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது செய்திகள் தமது கல்லூரி வளாகத்தை வழங்குவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு தினத்தந்தி முகக்கவசம் அணிந்து வராவிட்டால் பெட்ரோல் வழங்கப்பட மாட்டாது அகில இந்திய பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு தினமணி நாட்டில் எண்பது சதவீதம் பேருக்கு அறிகுறி இல்லாமல் பரவும் கொரோனா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கவலை தினமலர் இறந்தவர்களின் உடல்களிலிருந்து கோவிட் நோய் பரவியதற்கான உறுதியான ஆதாரம் உலக அளவில் இல்லை அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் டாக்டர் செந்தில் பேட்டி தினகரன் சென்னை ஐஐடி புதிய மென்பொருள் உதவியுடன் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கோவிட் தொற்றை தடுக்க இந்தியாவுடன் இணைந்து செயல்பட இரு நாடுகளும் முடிவு நாட்டில் கோவிட் தொற்று பரவல் விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது மத்திய சுகாதாரத்துறை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்து ஐநூற்று மூன்று பேருக்கு நோய் தொற்று இந்திய உணவுக் கழகங்களில் உபரியாக உள்ள அரிசியைக் கொண்டு ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு முடிவு தமிழகத்தில் கோவிட் சமூக பரவலாக மாறவில்லை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் கோவிட் தொற்று பரவல் குறித்து எந்த தகவலையும் மறைக்கவில்லை அமெரிக்காவுக்கு உலக சுகாதார அமைப்பு பதில் கச்சா எண்ணெய் விலை பூஜ்ஜியத்திற்கு கீழே குறைந்தது வாங்குவோருக்கு பணம் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட உற்பத்தி நிறுவனங்கள் கொரோனா தொற்று எதிரொலி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை இரண்டு மாதத்திற்கு ஒத்திவைத்தது அந்நாட்டு தேர்தல் ஆணையம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்